குழந்தைங்க சுறுசுறுப்பா நான் விரும்புற எல்லா அம்மாவை போல சூப்பர் மெழுக்கும் பாரதியார் பாடலான விளையாடு பாப்பா வார்த்தைகளும் ஊக்குவிக்க விரும்புகிறோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் புகாரி இன்னைக்கு என் கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராஜு ஐயா இருக்காரு ராஜு ஐயா வந்து ஆ பால்ராஜ் ஐயா இருக்காரு பால்ராஜுக்கு வந்து வயசு வந்து எண்பத்தேழு வயசு ஆகிடுச்சு வெயில் பயங்கரமாக கொளுத்துற வெயில் கிளைமேட்டே மாறிடுச்சு ஆனால் ஒரு சின்ன கிளி குண்டை தூக்கிட்டு அவர் வாட்டுக்கு மாதிரிக்குள்ள சுற்றிட்டே தெரிஞ்சாரு சரி ஐயா கிட்ட பேசலாம் எத்தனை வருஷமா வேலை பார்க்குறாரு இந்த கிளி ஜோசியர்லாம் நம்ம பார்க்கவே முடியல ரொம்ப கம்மியாகிட்டாங்க ஆட்கள்லாம் ஸோ எங்கே எப்போயாச்சும் தான் பார்க்க முடியாதா இருக்குது ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலாம் என்ன மாதிரி இருக்குது இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அதுபோக இந்த கிளி ஜோசியம் மூலமாக ஒரு முக்கியமான பத்து பிரபலமான தலைவர்களை பற்றியும் நான் ஐயாக்கிட்ட ஜோசியம் பார்க்க போகிறேன் இன்றைக்கி ஸோ ஐயா பற்றி பேச போகிறோம் இடல இடல ஒரு முக்கியமான தலைவரோட ஜோசியமும் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வி விஜய்க்கு பார்க்கலாம் அடுத்து இப்போ ஒரு அரசியலுக்கு வருவாரா இல்லையா அதெல்லாம் பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் அரசியலுக்கு ஓரளவுக்கா ஆ சரி என்ன கிளி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சரி ஓகே எடுப்பா விஜய் என்ற பேரரசுக்கு அவருக்கு வயசு எவ்வளோ இருக்கலாங்க அவருக்கு ஒரு நாற்பத்தாறு நாற்பத்தி வயசு வயசு எடுப்பா நாற்பத்தி இதுதானா சரிப்பா அவருக்கு வந்து ரசிகர்கள் தான் ஜாஸ்திங்க அரசியலுக்கெல்லாம் இப்போதைக்கு வர முடியாதுங்க ம் சீட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்து சொல்லுங்களேன் ஆனால் வந்து யோகம் இருக்குங்க அதிர்ஷ்டம் இருக்குது இன்னும் அவர் வந்து திரைப்பட உலகத்தில் வந்து பிரபலிக்கமாகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது ம் அவர் வந்து இன்னும் திரைப்பட உலகத்தில் வந்து இன்னும் பிரபலிக்க வர வேண்டியது இருக்குது என்ன இருக்குது இதில் வந்து ஈஸ்வரன் விநாயகர் முருகன்

அப்படின்ற முறையில் தனிப்பட்ட மரமாக நின்றாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இவர் சினிமா திரை உலகத்தில் வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சிக்கே உழைச்சு அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்டாலினுக்கு ஒரு சீட்டு ஸ்டாலினோட அரசியல் நல்லா இருக்கு சொல்லலாங்க சீட்டு அடிமையான சீட்டு தான் வந்துருக்கு குறை கிடையாது ஆண்டல் தான் ஆட்சி நிலைக்கும் தான் சொல்லுதுங்க சரி சரி இந்த ஆட்சி நிலைக்கும் இந்த வருஷம் இந்த அஞ்சு வருஷம் வாங்கினாலும் அடுத்த அஞ்சு வருஷம் வாங்கினாலும் இந்த ஆட்சி தான் நிலைக்கும்னு சொல்லுதுங்க மேல்மட்டத்தில் இருக்கிற ஆட்சி வேணால் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீமான்ற பேருக்கு ஒரு எடுத்து போய் எடுப்பா சீமானுக்கு எத்தனை வயசு இருக்குங்க அவருக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு கூட எடுப்பா எங்க ரெண்டு எடுத்து போட்டு போகுதுங்க அவருக்கு ஜிஜோ என்ன ஆகுது ரெண்டு எடுத்து போடுறது ரெண்டு எடுத்து போட்டால் அவர் வந்து ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்லுது சாகா வரம் பெற்ற சௌரிமலா ஐயப்பன் வந்திருக்காருங்க ஐயா பிடிந்த கீழே ரொம்ப ஒரு பிரமாண்டம் பிரமாண்டம் தான் சரி ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இன்னொரு சீட்டு என்னவருக்கு நாகூர் ஆண்டவர் வந்திருக்காருங்க நாகூர் ஆண்டவருடைய இதை விட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுறது தர்கா ம் முஸ்லீம் தர்கா ம் எம்மதும் சம்மதம்னு போகக்கூடிய அவர் வாய்ப்பு உள்ளவர் எதையும் ஜமாளிச்சு வரக்கூடிய அமைப்பு உள்ளவருங்க வசதி வாய்ப்புகள்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு இருக்கலாம் வசதிகள் வாய்ப்புகள் கணக்குகள் அப்படி இருக்கலாம் அவர் பார்த்து நினைச்சால் யாருக்குமே கோசாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு செய்யலாம் அவரா அவரே கையில் காசு இல்லை வீட்டை பிடிட்டாங்க வீடு வைக்க வீடு வீடு வாங்க காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க எல்லா அரசியல்வாதமும் அதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க அவரும் புதுசாக சொல்லிட்டு இருக்காங்க சசிகலா அம்மாவுக்கு எடுப்பா இல்லைங்க அவங்களுக்கு ஏடி நேர காலங்களே சரியில்லாமல் இருக்குங்களே கெட்டாதான் வந்து பாம்பு வந்திருக்கு இருக்கு அப்போ அங்க அம்மாவுக்கு அரசியல் வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட இளைஞர்கள் சிக்கல்கள் ஏகப்பட்ட ம் அங்கம் வரது கஷ்டம் தாங்க ம் கடைசியாக ஒரு சீட்டு அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு எடுத்து கொடுங்களேன் அண்ணாமலை வந்து ஒரு தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் அவர் பிஜேபி கட்சியோட தலைவர் தமிழ்நாட்டுக்கு அவர் பேரில் ஒரு சீட்டு எடுத்து கொடுங்களேன் அவர் எப்படியாச்சும் ஆட்சி பிடிச்சிருந்து சொல்லிட்டே இருக்கிறாரு அவர் பிடிச்சிருவாரா எப்படி என்ன என்ன ஒன்றும் புரியல அண்ணாமலையாம்பா அடிப்பா என்னங்க அண்ணாமலைக்கு நல்லா சாமி வருதுங்களே ஆ ஆ ம் வயசா இருக்குங்க அவருக்கு அவரு கம்மியாக தான் இருக்கும் நான் வயசுக்குள்ள தான் இருக்கும் அவருக்கு அண்ணாமலைக்கு பாருங்கள் அந்த அண்ணாமலையாரே வந்துருக்காரு ஆஹா ஆ ம் வணக்கம் ஐயா வணக்கம்யா வெயில் கொளுத்துற வெயில் ஆமாங்க வாட்டுக்கு அப்படியே விற்கு விற்கு நடந்து போயிட்டே இருந்தீங்க ஆமாங்க இந்த வயசு ஐம்பத்தேழு வயசு ஆகி போச்சு எப்படி இந்த வெயிலை தாங்குறீங்க முதல்ல நம்ம தொழில் வந்துங்க ம் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நம்ம செய்கிற தொழில் வந்து தர்மநீதியாக எடுத்து செய்கிற போது மழையும் வெயிலெல்லாம் பாதிப்பாக தெரியாதுங்க நம்ம கடமையை செய்யணுன்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு மனசுக்குள்ளே வரும் எத்தனை வருஷமாக எனக்கு வயசு வந்து இப்போ ஐம்பத்தேழு வயசுங்க பதினேழு வயசுலேருந்து தொழில் பார்க்குறேன் நாற்பது வருஷமாக நாற்பது வருஷமாக பார்க்குறேங்க இந்த நாற்பது வருஷத்துக்குள்ள எத்தனையோ எதிர்ப்புகள் கவர்மெண்ட்லேருந்து கூட வந்துருக்கு எங்களுக்கு என்ன மாதிரி எதிர்ப்பு கிரிகளை வளர்த்தக்கூடாது கிரிகளை வச்சு ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு ஆனால் எங்களுக்கு பாரம்பரியமான தொழிலே வந்துக்கிட்டுங்க எங்களுக்கு இது தாங்க பரம்பரைக்கே இதே தொழில் தான் இதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு காலங்காலமாக நாங்கள் தொழில் பார்த்துட்டு வரோம் ஆனால் சில குறுகிய நாளையில் வந்துக்கிட்டு கவர்மெண்ட் மூலியமாக கூட இந்த கிட ஜோசியங்கள் பார்க்கக்கூடாது பறவைகளை வந்து அடைக்கக்கூடாதுன்னு சொல்லி பல சட்டங்களாக கூட கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த சட்டத்தை வந்து நாங்கள் வந்து புறக்கணிக்கல அந்த சட்டம் வந்து நாங்கள் தப்புன்றும் சொல்லலை ஆனால் அந்த சட்டத்தை போட்டவங்க வந்து எங்களோடய வாழ்க்கைக்கு ஒரு வழிபடணும் இல்லையா அதை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து வழி பண்ணலை அப்படி இல்லாததுனால நாங்கள் இந்த தொழிலை வந்து நாங்கள் மீண்டும் நாங்கள் வந்துக்கிட்டு அறிஞ்சும் அறியாமலும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் கிளியில் எங்கேருந்து எடுத்துருவீங்க எப்படி பழகு இந்த கிளியை கிளி வந்துங்க எல்லா கிளியும் ஜோசியம் பார்க்காது நூற்று ஒரு கிளி ராஜா கிளின்ற ஒரு கணக்கு இருக்குது அந்த கிளியை வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு தர்ம ரீதியில் அந்த கிளியை கொண்டு வந்து அதுக்கு சில கருப்பசாமி கும்புறவங்க கருப்பசாமி இறக்கி விடுவாங்க காளியம்மனை கும்புறவங்க காளியம்மனை இறக்கி விடுவாங்க மாரியம்மனை கும்புறவங்க மாரியம்மன் காத்தவராயனை கும்புறவங்க காத்தவராயன் இப்படி அவங்க குலசாமிகளை வச்சு அந்த கிளிக்கு பாடம் பண்ணி அந்த ரீதியில் வச்சு அவங்க ஜோசியம் பார்க்க முடியும் ஓ எல்லா கிளியும் வச்சுலாம் எல்லா கிளியும் காட்டு கிளியெல்லாம் வச்சு ஜோசியம் பார்க்க முடியாதுங்க அந்த கிளி வந்து எங்களை விட்டு அடுத்த பக்கம் போனாலும் அது நிலைக்காவது செத்துப்போம் நாங்கள் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக மூணு வருஷமும் பெற்ற பிள்ளையை விட நாங்கள் அந்த கிளியை பராமரிச்சுட்டு வரோம் அப்போ அந்த கிளி வந்து எங்களை விட்டு ஒரு அதிகாரிகள் கூட ஒரு கிளி ஜோசியம் பார்க்கக்கூடாதுன்னு கூட இந்த கிழிவே அவங்களே பிடுங்கி வைச்சாலுமே கூட காட்டுக்குள்ளே அப்படின்னாலும் அது இருக்காது அது போகும் அதனால அது வந்து அவங்க செய்கிறதான் ஒரு பாவமாக எங்களுக்கு தெரியுது எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் பெற்ற பிள்ளைய மாதிரி பராமரிக்கிறோம் அதுக்கு வந்து உடல்நிலை சரியானாலும் கூட நாங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போகலாம் அதுக்கு ஊசியை போ ஊசி மருந்து மாத்திரை எல்லா அதுக்கு இருக்குது பண்ணுறீங்க காய்ச்சல் வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு உடம்புக்கு செல்னாலும் பார்க்குறோம் ஒரு காய்ச்சல் வந்தாலும் பார்க்குறோம் சளி பிடிச்சிக்கிட்டாலும் பார்க்குறோம் இல்லையா அதுபோல் நாங்கள் அந்த கிளியை பராமரிக்கிறோம் இந்த கிளியை வந்துட்டு அவங்க வந்து பிடிச்சி கொண்டு வேற பக்கம் விட்டாலும் கூட அந்த கிளி நினைக்காது ஆனால் தான் செத்துப்போம் அப்போ வந்து வளர்த்துறவங்க பிடிக்கும் காட்டில் விட்டால் அது சில பெரிய பாவம் தானே இப்படி சில பாவ சில நடந்திருக்கு இப்போ நாற்பது வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் எத்தனாவது கிளி உங்கள்ட்ட இருக்குது எனக்கு இது ஏழாவது கிளிங்க முதல் கிளியை எங்க பிடிச்சிங்க முதல் கிளி முதல் நான் வாங்கும் போதெல்லாம் அந்த கிளி வந்து அப்பவே வந்து பதினஞ்சு ரூபாங்க அந்த ஒரு நாற்பது ரூபா பதினஞ்சு ரூபா அந்த கிளியோட விலை அந்த கிளி வந்துருங்க பொன்னிவலாடு வீரமலையில் வாங்கினேன் பொன்னிவலநாடுன்னு சொன்னால் இப்படி கிழக்கு இருக்குதுங்க திருச்சி சின்னண்ணா பிரியண்ணா அப்படின்ற ஒரு சாமி கோயில் இருக்குதுங்க அங்கே வாங்கினதுங்க அந்த டைம்ல அப்போ அந்த கிளி வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அந்த கிளி கிட்டத்தட்ட என்கிட்ட வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா இருந்தது அப்புறம் அது ஆயிஷோன் முடிஞ்சதுனால இறந்துருச்சு என்னாச்சு இறந்து போயிடுச்சு இறந்துச்சு வயசாயிடுச்சு வயசாகிடுச்சு பதினஞ்சு வருஷம் இருந்த ஒரு கிளி நீங்கள் சொல்லுங்க பிள்ளை மாதிரி கிளி இறந்து போனது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வேற ஒரு குழந்தை இறந்தால் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு பெத்த குழந்த இறந்தால் ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ ஃபீலிங் பண்ணுவானோ அதே பீலிங் தான் இருக்கும் இருந்துச்சு எவ்வளோ நாள் அப்படி இருந்தீங்க அந்த ஒரு ஒரு வாரமாக நான் சாப்பிடாம கூட இருந்திருக்கேன் அந்த கவலையிலேயும் இருந்திருக்கேன் ரெண்டாவது ஒரு கிளி வந்துட்டு நம்ம வனவத்ரகாளியம்மன் கோயிலில் வாங்கினேங்க மேட்டுப்பாளையம் வனவத்ரகாளியம்மன் அது கோயம்புத்தூர் பக்கம் ஊட்டி போற வழியில் இருக்குது மே மேட்டுப்பாளையம் வனவத்திர காளியம்மன் கோயிலில் ஒரு கிளி வாங்கினேங்க அந்த கிளி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக எங்கள் கீழே வச்சுங்க அந்த கிளி ஒரு பதினஞ்சு வருஷமாக இருந்துச்சு அப்புறம் அதுக்கடியே நிறையா கிளிகள் வந்து வாங்கியிருக்கேன் இப்படி நான் ரெண்டு கிளி வச்சுருந்தேன்னா யாராச்சும் ஒருத்தர் இப்படி எங்கள் மாதிரி ஜோசியக்காரர்கள் வந்து கிளி இல்லாதவங்க புலப்புக்கு வழி இல்லைங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு காசுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்க இந்த பாயில் வச்சு தொழில் பார்த்துக்க உங்கள் குடும்பத்தை வச்சு பழச்சிக்க அப்போ சொல்லி நான் வந்து என்னமா நான் கொடுக்குற பழக்கங்கள் உண்டு என்கிட்ட இந்த ஜோசி எப்படி சொல்கிறீங்க அது என்ன கணக்கு இந்த சீட்லாம் எப்படி எங்கேருந்து இருக்கிறீங்க இந்த சீட்டுகள் வந்து நாங்களாம் தயார் பண்ணுறதுலாம் இதில் வந்து இருபத்தி இதில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தெட்டு சீட்டு வைக்கணும் இந்த சீட்டில் நாற்பத்தெட்டு சீட் வைக்கணும் நாற்பத்தெட்டு சீட் வைக்கணும் இதில் வந்து இருபத்தேழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒம்பது நமக்கு ரகம் இதில் வந்து எல்லாமே கட்டுப்பட்டுருவோம் இல்லை நாற்பத்தெட்டிலாம் கட்டுப்பட்டுருது இதோட கணக்கு நான் கேட்டிங்கன்னு சொன்னால் ராகு கேது செவ்வாய் புதன் அப்படின்றது இருக்கு நாகதோஷம் சோபா தோசம் தோஷம் ஆங்கிலேய தோஷம் தீட்டு தோஷம் அப்படின்ற கணக்குகள் புறாவே இதில் வருது குறுப்பயிற்சியும் வந்துடுது சனிப்ப சனிப்பயிற்சி இதில் வந்துடுதுங்க சரி சரி இதில் வந்து பஞ்சாங்க புக்கு எங்கள்கிட்ட இருக்குது அப்போ இந்த பேரராசி உள்ளவங்களுக்கு ராகு நடக்குது இந்த பேராசி உள்ளவங்களுக்கு வந்துட்டு கேது நடக்குது இந்த பேராசி உள்ளவங்களுக்கு சுக்கரதச குருதச இருக்கு இந்த பேராசி உள்ளவங்களுக்கு வந்துட்டு சனிதசை நடக்குது இது இத்தனை வருஷத்துல மாறும் இந்த கிரக பலன் கோயிலுக்கு போனா தீரும் அப்படின்றதெல்லாம் பஞ்சாங்கத்துல இருக்குதுங்க அந்த பஞ்சாங்க தெரியுதுல நாங்க பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுவோம் பறந்து பறந்து போயிருக்கா பறந்து போக ஜான்ஸ் கிடையாதுங்க சத்தியத்து கட்டுப்பட்டு இருக்கு சத்தியத்து கட்டுப்பாடு ரெக்கையை உடச்சிருக்கீங்களா இல்லை இல்லைங்க ரெக்கையில பாருங்க ரெக்கையை உடச்சிருக்க மாட்டேன் பாருங் நாங்கள் கத்திரி போட்டு வட்டியிருந்தாலும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பார்வைக்கு தெரிய முடியாது அப்படியே இல்லை 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 உங்கள் பார்வைக்கு தெரியல வந்து அந்த கிளியை கொடுமைப்படுத்தி கத்திரி போட்டு வெட்டி இல்லைன்னா கையில் பிடிங்கிருந்தாலும் கூட தெரிஞ்சிட இல்லை பறந்து போனது கிடையாது போனது கிடையாதுங்க ஆயுசு முடிஞ்ச மனுஷன மாதிரி கிளிக்கு வந்து ஐம்பது வருஷம் சொல்கிறாங்க அதில் வந்து பத்து எங்களுக்கு வந்து பத்து வருஷம் சத்துருக்கு பதினஞ்சு வருஷம் சத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் கூட செத்துருக்குது அது ஆயுஷு முடிஞ்சு போச்சு நாங்கள் அது குழந்தைய எப்படி நம்ம அடக்கம் பண்ணுவோமோ அதுபோல் நாங்கள் சுடுகாட்டில் தான் அடக்கம் பண்ணியிருக்கோம் குழி தோண்டி தான் பண்ணுவோம் குழியை தோண்டி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு அதுக்கு பத்தி பற்ற வச்சு அதுக்கு எங்கே நாங்கள் இருக்க வளர்த்தமோ அதுக்கு என்னென்னா வைப்போமோ நாங்கள் சாப்பாடு வாழைப்பழம் கொய்யாப்பழம் பழம் ஆரஞ்சு பழம் மாம்பழம் இந்த பழ வகைகள் சாப்பாடு வகைலாம் கொண்டு அதுக்கு படையில் மாதிரி வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கு நாங்கள் செய்கிற பழக்கம் உண்டு அதே சில ரெண்டு மூணாவது நாள் கழித்து அது கொண்டு பாலை தெளிச்சுட்டு அப்புறம் விநாயகர் கோயிலில் போய் அதுக்கு ஒரு தேங்காயை உடச்சி சாமியை கும்பிட்டு நாங்கள் வரது உண்டுங்க இது வந்து ப்ராப்ளம் கிளி அப்படி தான் செய்யணும் தன் பெற்ற பிள்ளை மாதிரி தான் அது குடும்பத்தை காப்பாற்றுது நம்ம சொல்லக்கூடிய ஜோசியத்தை நம்பி நானே வாழுது அப்போ அது தெய்வம் தானே அப்போ அதுக்கு உண்டான மரியாதை நாங்கள் கொடுத்துட்டு வாருங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க எத்தனை மணிக்கு வரும் இது வந்து மணிக்கணக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது இது எங்கள் சொந்த தொழில்ங்கிறதுனால நாங்கள் போகிற டைம் வர டைம் சொல்ல முடியாதுங்க ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு போடுவோம் ஒரு நாளைக்கு ஒம்பது மணி ஆகும் பத்து மணி ஆகும் சில நேரத்தில் இருந்து பொழுதான நேரத்தில் கூட போகிற பழக்கங்கள் உண்டு இது நிலையா ஒரு இடத்துல கிடையாது டெய்லி இப்போ கால்போக்கில் போயிட்டு தான் இருக்கணும் இல்லைங்க நிலையான வந்து ஒரு கோயில் குளத்தில் உட்காந்து சீசன் டைமில் பார்க்கலாங்க இப்போ வந்து எடுத்திங்கனாக்கா இப்போ சித்ரா மாதத்தில் வந்து திருவிழா இருக்குது இந்த மாதிரி திருவிழா கூட்டத்தில் நாலு பேர் போகிற வழியில் உட்காந்து நம்ம சோசியம் பார்க்கலாம் அப்போ திருவிழா முடிஞ்சு போச்சுன்னா தெருப்பக்கம் தானே போகணும் அப்போ அதே மாதிரி திருவிழா திருவிழா கூட்டங்கள் கோயில் குளத்தில் எங்கேயாச்சும் இப்படி நாலு பேர் வரக்கூடிய கூட்டத்தில் உட்காந்து ஜோசியம் பார்க்கலாம் எவ்வளோ இருக்கீங்க ஒரு ஜோசியம் பார்க்குறதுக்கு இப்போ வந்து ரூபா வாங்குறாங்க வாங்கும்போது மொதல் முதல் நாளெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பர்ஸ்ட் ஜோசியம் பார்க்கும்போது நான் இருபத்தஞ்சு பைசாங்க நாலுலாம் ஜோசியம் பார்க்கும்போது எனக்காச்சும் என்னையா போய் சொல்லிட்டேன் என்னையா இல்லை நீங்கள் சொன்னது பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அரைச்சி திரும்ப வந்து அவன் இதே இடத்துல வந்து நிறைய பேர் செஞ்சுருக்கேன் ம் இதே இதை பாராட்டியிருக்காங்க இப்போ உட்காந்துருக்க இடத்துல ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் செஞ்சது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க என்னையும் அவங்க எதிர்பார்க்கறது உண்டு சொன்னால் பொய் சொல்லி திரும்ப வந்து சில பேர்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதவங்க சோசியமே பொய் அப்படின்னு கூட உண்டு சோசிய தொழில் வந்துங்க நூற்றுல வந்துட்டு ஒரு எண்பது பர்சன்ட் உண்மையாக இருக்கலாம் இருபது பர்சன்ட் வந்து நம்ம வந்து கேரண்டியாக சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை பத்து பேர்த்துக்கு சோசியாக சொல்கிறோம்னா ஒரு ஏழு பேத்துக்கு படிக்கலாம் ரெண்டு பேருக்கு அவங்க நம்பிக்கை இல்லாத குறைவினாலேயே படிக்காமல் போயிடும் இந்த ஒரு ஜோக் பார்த்துருக்கீங்களா இந்த சார்லி இது ஜோஷி சொல்லிட்டு இருப்பாரு இந்த ஜாதகாரன் வந்து செத்தே பத்து வருஷம் ஆச்சு ஜோக்லாம் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதை பார்க்கும் என்ன தோணும் உங்களுக்கு இது வந்து ஒரு வந்து அவங்க ஒரு தான் அதை பயன்படுத்துகிறாங்க இப்போ பொதுபால வந்து எங்களுடைய சோசியார்கள் வந்து நிறைய பேர் செத்தவங்களுக்கு கூட ஜோசியை பாக்கிறது உண்டு ஆ நிறையா பேர் வந்து அவங்க மனசில் ஜோசிக்காரர் என்ன சொல்கிறான் இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் அம்மா இறந்துருப்பாங்க இல்ல ஒரு வயசான நாங்களும் இறந்துருப்பாங்க இவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்க சொல்லி எங்களுக்கு ஒரு இருபா காணிக்க வைப்பாங்க அப்போ எங்கள் கிளியை ஊட்டி எடுக்க சொல்லும்போது நிச்சயம் அது கெட்டதாக தான் எடுத்து கொடுக்கும் நல்லது எடுக்காது அப்போ வந்து அதில் தெரிஞ்சுக்கோங்க அவங்க இல்லை அப்படிங்கிறது இந்த கிளி ஜோசர் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிளி ஒன்று எடுக்கும் அதே கணக்கிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க கிளி எடுத்தது நான் ஒன்று எடுக்கிறேன் கையில் அப்படின்னு எடுப்பாங்க நல்லது வந்தவங்களுக்கு நல்லது வரும் கெட்டது உள்ளவங்களுக்கு தான் வரும் அப்போ கிளி எடுக்கிறதும் அவங்க எடுக்கிறது ஒன்றாக இருந்தாலும் அது உண்மை தானே இப்போ நாற்பது வருஷம் அந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க மாறிக்கிட்டே இருக்குது முன்னாடிலாம் வந்து நாடகம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் தியேட்டர் வந்துச்சு இப்போ டிவியில் பார்க்குறோம் ஃபோனில் பார்க்குறோம் அந்த மாதிரி தொழில் உங்கள் தொழிலுக்குமே வந்து ஒரு கால மாறிட்டே இருக்குது இப்போலாம் டெய்லி காலையில் டிவி திறந்தாலே வந்து ஜோசியம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க கம்ப்யூட்டர் ஜோசியம்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியுதா இந்த வள காலப்போக்கில் வளர்ந்து இருக்கு நீ ஒரு பெட்டி போட்டியே போயிட்டே இருக்கீங்களா ஒரு ஊர் ஊரா உனால் சமாளிக்கலாம் புதுசு புதுசாக டெக்னாலஜி வரும்போது சமாளிக்க முடியும் எவ்வளவு வந்து செயற்கைகள் வந்து இயற்கையாக அழிக்க முடியாது இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது இப்போது ஒரு இயந்திரத்தை வச்சு ஜோசியம் பார்க்குறதுக்கும் இயற்கையாக ஒரு பஞ்சாங்கத்தை பிரித்து ஜோசியம் பார்க்குறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கும் பொட்டிப்பால் குடிக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா

அப்போ பெண்களுக்கு வந்து ஒரு பிறந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு வள்ளுவருத்த கொடுத்தா அந்த வள்ளுவர் எழுதி அதை கணிச்சு அந்த பிள்ளை எவ்வளோ படிக்கும் அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆகும் அந்த பிள்ளைக்கு எத்தனை குழந்தைகள் அந்த குழந்தைகள் எப்படி வாழ்க்கை தரங்கள் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிடுவோம் இல்லைங்க அது வந்து ஜாதகத்தில் வரும் இதெல்லாம் கணிச்சு அவங்க ஜாதகம் எழுதுறதுக்கு வந்து எப்படி ஒரு வாரமாவது ஆகும் ஆனால் இன்னைக்கு கம்ப்யூட்டரில் ஒரு மணி நேரத்தில் அந்த செலக்ஷனை கொடுத்துட்றாங்க அப்போ ஒரு வாரத்தில் எழுதுறது கரெக்டாக இருக்குமா இல்லை ஒரு மணி நேரத்தில் எழுதுறது கரெக்டாக இருக்குங்களா உங்க நீங்களே கணிச்சு பாருங்க சரி 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 பத்து மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு தான் பிடம் இருக்கும் ஏழு மாதம் எட்டு மாதம் மூணு மாதத்தில் பிறக்கிற குழந்தை குறமாத்த குழந்தை தானே உங்களுக்கு என்னைக்காச்சும் கிளி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா எனக்கு வந்து நான் பார்க்க முடியாதுங்க என் ஜோதி வந்து இல்லை வெளியில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் வேறு என் குடும்பத்து கூட நான் பார்க்க முடியாதுங்க இல்லை வெளியில் வேறு ஆள்கிட்ட கொடுத்து பார்த்துருக்கீங்களா கேட்குறேன் வேற ரோட்ல கிளி ஜோஷிங் போகிற தெரிய தெரியாத ஊரில் உள்ளவர்கிட்ட உங்களுக்கு கிளி ஜோசியம் பார்த்துருக்கீங்களா எங்களுக்கு என் குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னு சொன்னால் நாங்கள் எங்கள் மா கோயிலில் பார்த்துக்குவோம் எங்களுக்கு குலதெய்வம் சாமி கோயில் இருக்குங்களா நாங்கள் அங்கே பார்த்துக்குவோம் நீங்கள் இது வரைக்கும் ஜோசியம் பார்த்தது இல்லை எங்களுக்கு நாங்கள் பார்க்க முடியாதுங்க அடுத்தவங்க எல்லாம் கோயில்ல வச்சு பார்த்துக்குவோம் இல்லை இல்லை உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இல்லை இப்போ வெறி வெளியூரில் போகிறீங்க திரு திருச்சிக்கோ இல்லை மெட்ராஸ்க்கு போகிறீங்க அங்கே ஒருத்தர் கிளி ஜோசியம் பண்ணிட்டு இருக்காரு அங்கே உட்காந்து உங்களுக்கு அதை பார்த்துருக்கீங்க பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு எங்களை பார்த்தாலே இவங்க ஒரு ஜோசியக்கார் அப்போ நான் எங்களுக்கு அவங்க பார்க்க மாட்டேன் என்னையா ஏன் பெரிய ஜோசியக்காரு உனக்கனியாக நாங்கள் ஜோசியம் சொல்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ வந்து தொழிற்காருக்கும் தொழிற்காரு தெரிஞ்சிடும் இல்லை ஆமாம் ஆமாம் அதனால் எங்கள் முகத்தை பார்த்தாலும் கண்டுருவாங்க சரி சரி எங்க பாவனை எங்களோட பேச்சை பார்த்தாலே சோசகார்கள் கணக்கு அது தெரிஞ்சிடும் ஸோ ஐயா சொன்னார் அவர் லைஃப் ஸ்டைலாம் சொன்னார் எவ்வளோ கஷ்டங்களை அவங்க தாண்டி வந்திருக்காங்க இந்த கிளி வசியத்தில் வந்து அவர் காலங்க மாறிட்டு போயிடுச்சு அதனால் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுலாம் சொன்னாங்க ஸோ நீங்களும் தொடர்ந்து சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்